பாடிவாசல் இந்த பேரை பார்க்கும்போதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இது ஒரு ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்ட நாவல் இதை எழுதியிருக்க ஒரு எழுத்தாளர் சீசு செல்லப்பா இது ஒரு குறு நாவல் தான் மொத்தமாகவே ஒரு எழுபது எண்பது பக்கங்கள் கொண்ட நாவல் தான் அவர்கள் இதை படமாக எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிற அளவுக்கு இந்த நாவலில் என்ன இருக்குது செல்லாய் ஜல்லிக்கட்டு சுற்று வட்டாரத்தில் ரொம்ப பேர் பெற்றது காலை அடக்குனா செல்லாய்கட்டில் அடக்கணும்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிரபலமானது ஊரே பரபரப்பாக இருக்குது சுட்டெரிக்கிற வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துட்டுருக்காங்க வாடிவாசலை நோக்கி மாடு பிடிக்கிற வீரர்கள் தயாராக இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் ஜல்லிக்கட்டை ஆரம்பிக்க போகுது அந்த நேரத்தில் ரெண்டு பேர் அந்த ஊருக்கு வராங்க பிச்சி மருதன் ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு என்னடா இந்த ஊர் ஜல்லிக்கட்டை பற்றி ஆ ஊன்னாங்க ஆனால் அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு கிண்டல் அடித்து இருக்காங்க அவங்க பின்னாடி இருந்து ஒரு தாத்தாவோட குரல் கேட்குது என்னப்பா தம்பிகளா இப்படி சொல்லிட்டீங்க காலையை விட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஐநூறு காலைக்கு ஒரு காலை குறைஞ்சாலும் நீங்கள் என்னன்னு கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அனுபவத்தில் இந்த இந்த ஊர் ஜல்லிக்கட்டை பற்றியும் இந்த ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிற காளைகளை பற்றியும் அதோடைய குணாதிசயங்களை பற்றியும் அவங்களுக்கு விளக்குறாரு ஆனால் பிச்சு அதில் பெருசாக ஈடுபாடு காட்டாமல் காளைகள் வர திசையவே உத்து பார்த்துட்டே இருக்கான் இதை பேசிகிட்டே இந்த தாத்தா ஏப்பா தம்பிகளா நான் பேசிகிட்டே இருக்கேன் ஆமாம் நீங்கள் எந்த ஊர் பசங்க நீங்கள் அப்படின்னு கேட்க ஐயா நாங்கள் உசல நூறுங்கய்யா அப்படின்னு பிச்சு சொல்கிறான் எப்போ உசுல நூறா எப்போ நிஜமாகவே நீங்கள் உசல அப்படின்னு தாத்தா திரும்ப திரும்ப கேட்க ஏனுங்க ஐயா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு மருதன் கேட்க ஐயா அந்த ஊரில் பிறக்கிறக்கே நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும்ப்பா ஜல்லிக்கட்டுக்கும் வீரத்துக்கும் பேர் பெற்ற ஊர் அந்த ஊரில் ஒரு வீரம் இருந்தான் அசாத்திய திறமைசாலி காலை அடக்கிறதுல ஆனால் பாவம் இந்த ஊர் ஜல்லிக்கட்டில் தான் அடிபட்டு அநியாயமாக இறந்துட்டான் அவனுடைய பேர் கூட அப்படின்னு யோசிக்கும்போதே மருதன் கேட்டான் ஐயா அம்புலித்தேவனையா சொல்கிறீங்க ஐயா ஆமையா அவர் பேர் எப்படி உனக்கு தெரியும் மருதன் கொஞ்சம் தயக்கத்தோட ஐயா அவருடைய பையன்தான் இந்த பிச்சி தாத்தா ஷாக்காரரு எப்பா அவருடைய பையனா நீயே பிச்சியோட கண்களில் கண்ணீர் தெளும்ப நிற்கிறான் பிச்சியோட கண்களில் அவங்க அப்பா இறக்கும்போது நடந்த சம்பவம் படமாக ஓடுது அப்போ பிச்சி சின்ன பையலாக இருக்கா அப்படி பிச்சியை ஓரமாக நிற்க வச்சுட்டு நீ பத்திரமாக இருக்கணும் இந்த தடவை காரி உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாடிவாசல்குள்ளே நுழைகிறாரு அம்பளித்தேவன் வாடிவாசலில் காரியுடைய கோர தாண்டவத்தில் அடிபட்டு அம்பளித்தேவன் இறக்குறாரு காரி உக்கரமாக நிற்கிது கொம்பில் ரத்தம் சொட்ட சொட்ட இந்த காட்சியெல்லாம் பிச்சியோட மனசுலேருந்து இன்னும் மறையவே இல்லை இப்போ அந்த தாத்தாவுக்கு புரிய வருது இவங்க ஏன் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு திடீர்னு அந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஜமீன்தாரோடைய ஆளுகள்லாம் கூட்டத்தில் விளக்கி வழி ஏற்படுத்துகிறாங்க ஜமீன்தார் நடந்து வராரு அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சத்தம் போடுறான் ஜமீன்தார் வந்துட்டாருடா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்க போகுது ஜமீன்தாருக்கு பின்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றா இருபது காளைகள் நடந்து வந்துட்டுருக்கு ஒவ்வொரு காலையும் பார்த்து அந்த தாத்தா ஒவ்வொரு காளையுடைய தன்மைகளை பற்றியும் குணாதிசயத்தை பற்றியும் விளக்கிட்டே வர்றாரு ஆனால் பிச்சி வெச்ச வெச்சக்கன்று வாங்காமல் காரிக்காக காத்துட்ருக்கான் திடீர்னு ஒரு அமைதி எந்த ஒரு காலையையும் காணும் லேசாக சலங்க சத்த கேட்குது அலங்காரத்தோட காரி மெதுவாக வாடி வாசலை நோக்கி வந்துட்ருக்கு பிச்சி வெச்சக்கன்று வாங்காமல் பார்க்குறத பார்த்த தாத்தாவுக்கு போச்சு கண்டிப்பாக பிச்சி காரி மேலே கை வைப்பான் அப்படின்னு உடனே அந்த தாத்தா சொன்னார் தம்பிகளா எது பண்ணாலும் நல்லா யோசித்து பண்ணுங்க இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்ல பிச்சி மருதனை அழைச்சிட்டு வாடி நுழையிறான் இதுக்கப்புறம் வாடி என்னென்னலாம் சம்பவம் நடக்குது காரியும் பிச்சையும் சந்திக்கும்போது என்ன நடக்குது இது எல்லாத்துக்கும் ஜமீன்தாரோட ரியாக்ஷன் என்னவாக இருக்குது இதுதான் இந்த நாவலுடைய கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸோடைய கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பார் அந்த ட்விஸ்ட்டை வாசிக்கும் போது தான் லைட்டாக மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டுன்ற விளையாட்டு மனுஷனுக்கு மட்டும்தான் இது ஒரு விளையாட்டுன்னு தெரியும் அந்த காளைக்கு தெரியாது இது ஒரு விளையாட்டு விளையாட்டாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த காளை வந்து களத்தில் அடங்காமல் இருக்கிறது என்னுடைய குடும்பத்துக்கு கௌரவம் என்னுடைய சாதியினுடைய அடையாளம் அப்படின்னு மாறும்போது என்றைக்கா ஒரு நாள் அந்த காலை தோற்கும்போது அதுக்கு ஏற்படுகிற கொடூரமான தண்டனைகள் ரொம்பவே வேதனையாக இருக்குது இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிச்சுருந்தீங்கன்னா இந்த புத்தகம் உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுத்துது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த காட்சிகள் எல்லாமே வந்து வெற்றிமாறனவர்கள் எப்படி படமாக்க போகிறாரு அப்படின்றத பார்க்குறக்கே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது ஏன்னா ஆடுகளம் படத்திலே நம்ம அந்த சேவல் சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப தத்ரூபமாக உணர்வு பூர்வமாக எடுத்திருப்பார் பார்ப்போம் எப்படி படமாக வரப்போகுது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் வேறொரு புத்தகத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது கௌதம் நன்றி வணக்கம்